நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிராமா பார்க்க போறோம். என்ன டிராமா அப்படின்னா மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸ். இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வாங்க டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு காரு மாட்டிக்கிட்டு ஒரு பாறைக்கு இடுக்குல நின்றுட்டு இருக்கு. அதுக்குள்ள ஜூம் பண்ணி பார்த்தா இவரு தான் நம்ம ஹீரோ தேவா. இவர் ரத்தினக்கல் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இல்லீகலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலை மதிப்பற்ற நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அதை வித்து காசாக்கி தான் அவரோட பொழப்ப நடத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ தேவா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அயன் பணம் சூர்யா இருக்காருல, அப்படியே அவர் பண்ற அதே வேலை தான். ரொம்பவே ஸ்மார்ட் ஆனாலும் கூட. இப்ப நம்ம ஹீரோ தேவா கண்ணு முழிச்சு கீழே தடுமாறி எப்படி அந்த கார்ல இருந்து இறங்குறான். இதே நேரம் இது நடக்கிற எல்லா இடத்தையும் யாரோ ஒருத்தவங்க தூரத்துல இருந்து பாத்துட்டே இருக்காங்க. கொடியெல்லாம் அசைது. இது எதையுமே கவனிக்காம நம்ம ஹீரோ தேவா பக்கத்துல இருக்க ஒரு குளத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். இந்த நேரம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த யாரோ ஒரு ஆளு கையில வச்சிருக்க ஒரு சின்ன அம்பை எடுத்து அந்த கார்லயே குத்துறாங்க. யாரா அதுன்னு நம்ம ஹீரோக்கு செம்ம பயம் வந்துருது. கார் அப்படியே இந்த கண்ணாடியில உடஞ்சு போயிடுது. உடனே பயத்துல பக்கத்துல இருக்க கல் எடுத்துட்டு வீசி எறியறான். அது அப்படியே அந்த ஆளோட காலில படுது. உடனே கோவப்பட்ட அந்த ஆளு வேகமா வந்து அம்பை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக வராங்க. யாருன்னு பார்த்தா இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் பூங்குழலி, பழங்குடியினர் பொண்ணு. நம்ம ஹீரோ பாத்துட்டு வித்தியாசமா இருக்கவோ நம்ம ஹீரோவை செம்மைய மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே ஹீரோயின் அவன் அப்படியே பாத்துட்டே இருக்கா. அப்படியே அசையாம நின்னுட்டு நம்ம ஹீரோ தேவாவையே பாத்துட்டு இருக்கா. இப்போ திடீர்னு அவன் மேல தூக்கி போட்ட அந்த கல்ல எடுத்துட்டு இந்த கல்லை நீதான் என் மேல தூக்கி போட்டியா அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம ஹீரோ இல்லையே அப்படின்னு சொல்லவும் பொய்யா சொல்ற அப்படின்னு அந்த கல்ல கையில வச்சு டம்முன்னு குத்து குத்துறாங்க. அவ்வளவுதான், ஒரே குத்துல நம்ம ஹீரோ அப்படியே மயங்கிடுறான். இப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல 8 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவர்தான் நம்ம ஹீரோ தேவா ஆபீஸ் முடிச்சிட்டு வெளியில வரப்ப ஒரு பொண்ணு தோள்ல கை போட்டுட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியில கார்ல இவனை கொலை பண்றதுக்காக ஒரு சில கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்கத நம்ம ஹீரோ ஸ்மார்ட்டா கண்டுபிடிச்சிடறான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட நமக்கு இப்ப சேஃப் இல்ல, நீ கிளம்பின உடனே நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு ஏன் வாங்க இன்னைக்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம தேவாவும் என்ன கொலை பண்றதுக்காக அங்க ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லவும் அப்படியா பாய் நாளைக்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே எஸ் ஆகி போயிடுறா. இப்ப தேவா ஐயா இவன் இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட். பக்கத்துல இருக்க கண்ணாடி போட்ட பையனும் இந்த ஒல்லி இருக்க பாபிகள் பொண்ணும். இந்த பொண்ணுக்கு நம்ம தேவா மேல ஒரு க்ரஷ் இருக்கும். இப்படி எல்லா பொண்ணுகிட்டயும் கேஷுவலா பேசிட்டே இருப்பியா, என் காதல புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பேசுறா. உடனே ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கான். இப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றானா, உன் கூட பழகிற பொண்ணுங்க எல்லாமே உன்னோட பணத்துக்காக தான் பழகுறாங்க, ஆனா நான் அப்படி இல்ல அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ பணத்துக்காக பழகினா கூட பரவாயில்ல, ஆனா காதல்னு மட்டும் சொல்லிட்டு என் பக்கத்துல வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இதை பாத்துட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. இந்த சீன்லயே தெரியுது நம்ம ஹீரோக்கு காதல் அப்படின்னா சுத்தமாவே பிடிக்காதுன்னு. ரொம்பவே ஜாலி கேரக்டர். எங்கேயும் எப்போதும் படத்துல நம்ம ஜெயம் ரவி இருப்பாரு பத்தியா, அதே மாதிரி கேரக்டர் தான். இவங்க கிட்ட இப்படி பேசிட்டு வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்ல ஏறி போறான். ரெண்டு டீமுமே அப்படியே சேசிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வேகமா போயிட்டு இருக்கான். இவன் போக 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 இருட்டாயிடு. அப்புறம் ஏதோ தவறுதலா ஒரு குழிக்குள்ள போய் பெரிய பாறையில இருந்து கீழே விழுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க மயக்கம் போட்ட நம்ம ஹீரோவை அந்த பழங்குடியினர் பொண்ணு நம்ம பூங்குழலி அவளோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறா. அப்படியே அவன் மேல படுத்துட்டு அவன் ஹார்ட் பீட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இவன் ரொம்ப அழகா இருக்கான்ல, இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு பக்கத்துல போய் நம்ம தேவா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே அவன் கண்ணு மூக்கெல்லாம் நோண்டிட்டு இருக்கா. இப்ப மெதுவா நம்ம ஹீரோ முடிச்சு பாக்குறான். ஏய் என்ன பண்ற, என்ன பண்ற, தலைநெல்லு அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். உடனே இவ அழகா கியூட்டா ஏன் என்ன போ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. இப்போ உடனே தேவா உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த, நான் வீட்டுக்கு போகணும், எங்க வீட்டுல எல்லாம் தேடுவாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நீ எங்கேயும் போக முடியாது, நீ என் கூட தான் இனிமே இருக்க போற அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவ அப்படி அழகா பேசுறது, ஓ உனக்கு நான் கூட இருக்கணுமா, நீ என் கூட இருக்கணுமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேக்குறான். சோ இவன் ஒரு ஜாலி கேரக்டர் தான், பொண்ணுங்க கிட்ட அப்படி எப்படி இருப்பான், அதுதான் நம்ம தேவா. சோ இவ அப்படி பேசவோ நம்ம கிட்ட இருக்க ட்ரை பண்ற போல அப்படின்னு இவன் நினைச்சிட்டு, ஓ நீ எந்த ஊரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் என் பேரு பூங்குழலி, இந்த பழங்குடியினர் கிராமத்தோட ராணி அப்படின்னு சொல்லுவா கெத்தா. ஹோ ராணியா,
பழங்குடியினர் கிராமமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம் இந்த இடத்துக்கு ஒரு அம்மா வராங்க. இவங்கனா நம்ம ஹீரோயின் அம்மா கிடையாது, இவங்க ஒரு ஜோசியர் மாதிரி. பூங்குழலி சொல்றது எல்லாமே உண்மைதான், இவதான் இந்த கிராமத்துக்கு ராணி அப்படின்னு அந்த மேடம் சொல்லிட்டே வராங்க. என்னது இது, டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஓ இங்க ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா வெளியில வந்து பார்ப்பான். எல்லாருமே அதே மாதிரி ஏதோ பழங்குடியினர் மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை வராது. என்ன ஷூட்டிங், என்ன மூவி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருப்பான். ஹோ எங்களெல்லாம் பார்த்தா என்ன ஏமாத்துற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட நம்ம ஹீரோயின் அவன் காலில கயிறு கட்டி மேல ஏறி தொங்க விட்டுருவா. ஏ என்னப்பா இது, ஷூட்டிங்னு தானே நினைச்சேன், இதெல்லாம் உண்மையா இருக்கு, எனக்கு கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருப்பான். இப்ப அந்த பழங்குடியினர் பொண்ணுல ஒரு பொண்ணு அம்ப நேரா வீசி எறிவா, அப்படியே அது மண்ணில் சொருவிட்டு நிக்கும். இதை பார்த்தது நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அட பாவிகளா, இதெல்லாம் உண்மையான அன்பா அப்படின்னு அந்த அம்பை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். உண்மையாவே இரும்பு மாதிரி செஞ்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம பயம் வருது. நம்ம எங்கேயோ வசமா மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவனை நிப்பாட்டி ஒரு கூண்டுக்குள்ள தொங்க வச்சுட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நேரம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்கு. ஏ பொண்ணே என்னமா பண்ணிட்டு இருக்கான், என் வீட்டுக்கு போகணுமா, என்னை காப்பாத்திட்டு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நான் வீட்டுக்கு போகணும், தாயே என்னை விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, நாங்க ஏன் உன்னை விடணும், நீ என்னோட ஆளா இருக்க போற, நீ சீக்கிரமே என்னோட கணவனா இருக்கணும், என்னோட காதலனா என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோக்கு சம பயம் வருது. ஐயோ என்ன இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின், நாங்க சொல்றதெல்லாம் நம்புறியா, இதுதான் எங்களோட கிராமம், இந்த கிராமத்துல நான் தான் ராணி அப்படின்னு சொல்றா. ஐயோ தாயே நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேம்மா, என்னை இறக்கி விட்டா போதும் அப்படின்னு சொல்றான். நீ பொய் சொல்ற, எனக்கு பொய் பேசினாலே பிடிக்காது, உன மாதிரி பொய் பேசுறவங்க எல்லாம் கேட்டா நான் கொன்றுவேன், கொண்டு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு பரட்டுறா. இதெல்லாம் பாத்துட்டு ஹீரோக்கு செம்ம டர் ஆகுது. உடனே ராணி உத்தரவிடுற, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க, இவரை கழட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா நம்ம ஹீரோயின் பூங்குழலி. அதனால எல்லா பொண்ணுங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஹீரோ ஏ போகாதீங்கடி, யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்கடி அப்படின்னு கத்திட்டு இருப்பான். இதே நேரம் இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே, எங்க அவனை காணோம், இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க விட்டுட்டு போனா, இவ்வளவு நேரம் எங்கேயும் போனா வீட்டுக்கு வராம இருக்க மாட்டானே அப்படின்னு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ தேவா மேல ரொம்பவே பாசம், கேராவும் இருப்பா. இப்படி இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இங்க திரும்ப காட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. இங்க கேர்ள்ஸ் எல்லாருமே வேட்டையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாய்ஸ் எல்லாருமே குழந்தைங்களை பார்த்துட்டு பாத்திரம் விளக்கிட்டு துணி துவச்சிட்டுன்னு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது, நிஜமாலுமே இந்த கிராமம் விசித்திரமா இருக்கு, ஆம்பளைங்கெல்லாம் வீட்டு வேலை பாக்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ தேவா. இப்ப அங்க ரெண்டு கியூட்டான ஜுஜி பூஜிக்கு குழந்தைங்க வராங்க. ஏ இவனை நான் சாப்பிட போறேன்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல இருக்க அந்த பூ வச்சிருக்கல கொண்டையில அந்த பொண்ணு, ஆமாண்டி எனக்கும் பசிக்குது, இவன் பாக்குறப்ப டேஸ்டா இருப்பானுதான் தோணுது அப்படின்னு அந்த கியூட் பாப்பா சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த ஜோசியக்காரம்மா வராங்க, ஜக்கம்மான்னு சொல்லலாம். இப்ப அந்த ஜக்கம்மா வராங்க, என்ன பாப்பாங்களா, இவங்களாம் சாப்பிடக்கூடாது, இவன் விஷம் எங்க கிராமம் எப்படிப்பட்ட கிராமம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்புறேன் நம்புறேன், ஆனா நீங்க ஏதோ பிளான் பண்ணி என்ன இங்க கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க, என்ன எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்பான். உடனே இப்ப இந்த ஜக்கம்மா சொல்றாங்க, என்னவோ தெரியல, உன்ன ராணிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியறியே என்னமோ அப்படின்னு சொல்றாங்க. அழகா, ஐயோ நான் வீட்டுக்கு போகணுமேடி தாய் கிழவி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம், நீங்க யாரு, அந்த ராணியோட அம்மாவா அப்படின்னு கேட்பான். சாச்சா நான் அம்மா எல்லாம் இல்ல, நான் ஜக்கம்மா, நான் ஜோசியம் எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி ஜோசி எல்லாம் சொல்லுவீங்கல்ல, நான் இங்க இருந்து போவேனானு சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேப்பான். உடனே இந்த ஜக்கம்மா சொல்லுவாங்க, வாய்ப்பே இல்ல, நீ இங்க இருந்து போக மாட்டே, நீங்க வரணும்னு இருக்கிறது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் தாயே போங்க, நானே அப்செட்ல இருக்கேன், நீங்க வந்து என்ன அப்செட் பண்றீங்க, நான் கண்டிப்பா இங்க இருந்து போய் தான் ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்செட்ல உட்காந்துடுறான். இங்க அடுத்த சீன்ல இவன் இந்த இடத்துல தான் விழுந்திருப்பான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து வந்து தேவா தேவா அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரமா கத்திட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கண்ணாடி பையனுக்கு தெரிஞ்சு
வருது, அமைதியாரு நம்ம கூப்பிடுறது வேஸ்ட், தேவாக்கு என்னமோ ஆச்சு, அப்படி இங்க இருந்து விழுந்திருந்தா அவன் உயிர் பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம பூங்குழலி ஹீரோக்காக தேவாக்காக தண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பா. அவன் ரொம்ப பசியில இருப்பான், அதனால வேகமா அந்த தண்ணியை வாங்கி குடிப்பான். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், நீ சொல்றதெல்லாம் நம்புறேன், நீதான் இந்த காட்டுக்கே இந்த நாட்டுக்கே ராணி, ஓகேவா, என்னை கொஞ்சம் வெளியில விடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அப்புறம் என்னோட கார் அங்கேயும் நின்றுட்டு இருக்கு, அந்த கார்ல என்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கு, ஓடி எல்லாம் போக மாட்டேன், ஆனா திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாமே அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு ஒண்ணும் புரியல, காரா கார்னா என்னது அப்படின்னு கேட்பான். கார்னா அது வந்து காரு, அதுல என்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. சரி சரி ஓகே, நீ சொல்றதெல்லாம் நம்புறேன், நான் உன்னோட லவ்வரா இருக்கேன், நான் உன்னோட ஆளு தானே, எனக்காக பாவம் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான். உடனே சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுல இருந்து வெளியில கூட்டு போவா. இவளுக்கு கார்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பா. என் பேரு தேவா அப்படின்னு சொல்லுவான். ஹோ டாவா அப்படின்பா, டாவா இல்ல தேவா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதுவே ரொம்ப கான்வர்சேஷன் கியூட்டா அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க காரை பார்த்தோன்னே, இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோயின் பூங்குழலி காரையே பார்த்திருக்க மாட்டா, கார்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது, இப்ப அதை பார்த்தோன்னா மிருகம் அப்படின்னு நினைச்சிட்டு தள்ளிப்போ ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்க அம்ப வச்சுட்டு மிரட்டிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோ அதான் சாக்கு இவளை ஏமாத்தணும் அப்படின்ட்டு, அந்த மிருகத்தை நான் கண்ட்ரோல் பண்றேன், எனக்கு தெரியும் இப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நின்றுட்டு ஏதோ ஆக்ஷன் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இங்க பாருங்களேன், இதை நம்ம ஹீரோயின் பூங்குழலியும் பக்கத்துல நின்று கவனிச்சுட்டே இருப்பா. இப்படி பண்ணிட்டு இருக்க நேரம் அந்த கார்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆயிட்டே இருக்கு. அதை காமிச்சிட்டீங்க பத்தியா, நான் அந்த மிருகத்தை ஈஸியா அடக்கிட்டேன், கார்ல இருந்து அழுகுது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரு அழுகுதாமா, அந்த கார் வந்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஏமாத்தி வச்சிருக்கான். இப்ப மெதுவா, இப்ப நீ வந்து அடக்கு, அந்த மிருகத்தை நீ அடக்கு, சரியான உக்கரமான கோவத்துல இருக்கு, நீ வந்து அடக்கு, நான் பண்ணதெல்லாம் பார்த்தல, நான் பண்ண மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படித்தான் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு கார் டிக்கில நிறைய அடிக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பான் போல. கரெக்டா அதுல ஒரு ராட் எடுத்துட்டு வந்து எப்படியாவது அவளை அடிச்சு மயக்கம் போட்டுட்டு தப்பிச்சிடலாம்னு பிளான் பண்ணிருப்பான். கரெக்டா அவளை அடிக்கிறதுக்காக ஓங்குவான் நம்ம ஹீரோயின், டக்குன்னு திரும்பிடுவா. இப்ப உன்னை அந்த கார் அடிக்க வருது, தள்ளி நான் உனக்கு காப்பாத்துறேன். ஏ பொண்ணே ஏ பொண்ணே அப்படின்னு கூப்பிடுவான். அவ பேரு பூங்குழலி ஞாபகம் வரும், ஆனா அந்த பூங்குழலிங்கிற பேரு நம்ம ஹீரோ வாயிலே வராது. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினை பொதக்குழி பொதக்குழின்னு தான் கூப்பிடுவான். ஹே பொதக்குழி, ஏ பொதக்குழி எந்திரி அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மாடர்ன் சிட்டில இருந்துட்டு தமிழ் பேர் அவன் வாயிலே வராது, அதனால ஹீரோயினை பொதக்குழி பொதக்குழின்னு கூப்பிட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கவே மாட்டான், மயக்கம் போட்டிருப்பா. அதுக்கப்புறம் அவனோட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு சாரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறான். அவன் பேக்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த மானிட்டர் வச்சிருப்பாங்களே காட்டுக்குள்ள இருந்து வெளியில போறதுன்னு சொல்லிட்டு, சோ அதெல்லாம் பார்த்துட்டு எந்த திசையில போறதுன்னு கவனிச்சிட்டு இருப்பான். இதே நேரம் அவனோட கார்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆகுல, அது திடீர்னு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இத அந்த பழங்குடியினர் மக்கள்ல ஒரு பொண்ணு பாத்துட்டு போய் ஜக்கம்மா கிட்ட சொல்றாங்க. அந்த ஜோசியக்காரி கிட்ட போய் சொல்லவும், என்னாச்சு சீக்கிரமா நம்ம போய் அணைக்கணும், இல்லன்னா காட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அணைக்கிறதுக்காக வருவாங்க. இப்ப தூரத்துல இருந்து அவன் கார் இருக்கிற இடம் எரிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ தேவா பாக்குறான். ஐயோ அதுக்கு கீழே அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் அந்த பொண்ணை கத்திக்கிட்டே போறான். பொதக்குழி பொதக்குழி அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த பொண்ணு தான் மயக்கத்துல இருக்காளே நம்ம ஹீரோயின், அதனால அவளை எந்திரிக்க முடியல. எப்படியாவது அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள பூந்துட்டு நம்ம ஹீரோயினை எப்படியா காப்பாத்துறா. அவன் முழிச்சு பாக்குறான், பொதக்குழி பொதக்குழி அப்படின்னு கத்துறான். ஹீரோயின் மெதுவா முழிச்சு பாக்குறா. தாவா நீ வந்துட்டியா தாவா அப்படின்னு கேக்குறா கியூட்டா. இப்போ ஹீரோவும், ஆ வந்துட்டேன், உனக்கு எதுவும் ஆகலல, நான் உன்னை எங்கேயுமே அவளை ஈஸியா விட்டுட்டு போக மாட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்திட்டு நெருப்பு அதிகமா வரவும் பக்கத்துல இருக்க அந்த தண்ணியில குதிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான் நம்ம தேவா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே தேவா காணும்னு தேடிட்டே இருப்பாங்க. அவ இன்னும் கிடைக்காத அப்செட்ல அந்த பொண்ணு எதையும் நினைச்சிட்டே இன்னொரு வண்டியில மோத போயிருவா. டக்குன்னு ஒரு செகண்ட்ல வண்டி 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 அப்படின்னு பக்கத்துல இருக்க கண்ணாடி அவளை எப்படியோ போட்டு உழுக்கவும் அவ இப்பதான் நிதானத்துக்கே வரா. இது தாப்புல ஒரு காரு வேகமா போகுது, ஜஸ்ட் மிஸ் ஒரு செகண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், என்ன தாண்டி ஆச்சு உனக்கு, அவன் கண்டிப்பா திரும்ப வருவான், விட இதையே நினைச்சிட்டு இருக்காத, இன்னும் ரெண்டு பேருமே போயிருப்போம் அப்படின்னு அந்த கண்ணாடி பையன் பேசுறான். இவளுக்கு ரொம்ப
ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. நான் தேவாவை பார்க்கணும், நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், எனக்கு அவள் வேணும், அவனுக்கு என்ன ஆச்சோ, உயிரோடு தான் இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தேவா முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா பழங்குடியினர் போடுற ட்ரெஸ் எல்லாம் இவனுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுருக்கான் நம்ம ஹீரோயின் பூங்குழலி. இதை பார்த்துட்டு ஐயோயோ இவளுக்கு வேற இங்கே திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாளுங்களா அப்படின்னு முழிக்கிறான். இப்போ இவனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணை உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அதே நேரம் கரெக்டாக ஜக்கம்மா வராங்க. என்னம்மா பார்த்துக்கிட்டியா, இவன் முழிச்சானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணும் இல்லை முழிக்கல, நம்ம ராணியை இவங்க தானே காப்பாத்துறாங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. உடனே இந்த ஜக்கம்மா இவனெல்லாம் நம்பாத, இவன் சரியான விஷம், நம்ம ராணியை கூட்டிட்டு போய் கொலை பண்ண பார்த்ததே இவன் தான், அந்த கார்ல நெருப்பு வச்சதே இவன் தான், இவனை நம்பாத, இவன் முழிச்சதே என்னை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா பாட்டுக்கு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம தேவா தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணி நடிச்சுக்கிட்டே இருப்பான். அடியாத்தா இந்த கிழவி பெரிய வில்லியா இருப்பா போலயே, சொர்ணாக்காக்கும் மேல இருப்பா போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்படி இவங்க பார்த்து பேசிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வரா. என்னாச்சு இவர் முழிச்சாரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணும் இல்ல அவர் மயக்கத்திலே தான் இருக்காரு, இன்னும் முழிக்கல அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்குழலி ஹீரோ பக்கத்துல வரா. ஹீரோ பக்கத்துல வந்ததும் இவதான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வேகமா முழிச்சுட்டு இவ கிட்ட நடிக்க பாக்குறான். எப்படியாவது இவ உயிரை காப்பாத்தணும்ல, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இவள பார்த்ததும் அவ காலில் விழுந்துட்டு, நான் இப்படி உன்னை கொலை பண்ண பாப்பேன், உன்னை காப்பாத்தினதே நான் தான், கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னை நான் கொலை பண்ண பாத்திருந்தா எப்படி உன்னை காப்பாத்திருப்பேன், அந்த நெருப்பு நானா வச்சேன், அந்த மிருகம் கோவப்பட்டு அதுவே கொழுந்து விட்டு எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோயின், எனக்கு தெரியும் தாவா, நீ என்ன கொலை பண்ணலாம் பார்க்க மாட்டேன், என் மேல இருக்க பாசத்துல நீ என்னை காப்பாத்தினல அப்படின்னு மக்கு மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இப்போ உடனே அவ பக்கத்துல உட்காந்துட்டு மடியில படுக்க வச்சுட்டு, அந்த மிருகம் பண்ண தப்புக்கு அந்த வச்ச நெருப்புக்கு அதுவே பழியாயிடுச்சு பத்தியா, தினை விதைத்தவன் தினை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான் அப்படின்னு அந்த பொண்ணு மக்கு மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, ஆமா மக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். அவ மடியில படுத்துட்டு, ஐயோ நமக்காக மாட்டுனா நல்லா இவளை வச்சு ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு அழுகிற மாதிரியே அவன் மடியில படுத்துட்டு நடிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் தவா என்ன உனக்கு பிடிக்குமா, என்ன நீ காப்பாத்திருக்கல, அப்ப என்ன உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. உடனே இவனும் வேற வழி இல்லாம, ஆமா ஆமா பொதக்குள்ளேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப அவனை எடுத்து அவனோட தலையை பிடிச்சி மடியில படுக்க வச்சுப்பான். இவனோட மூஞ்சியை பாருங்களேன், என்னடா பண்றது வேற வழி இல்லை, இப்படிதான் பேசி சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு அவகிட்ட பாசமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்டுட்டு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கோம். அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஜக்கம்மா வராங்க. என்னம்மா இப்படி நடக்குது, ஏன் என்ன இப்படி புடிச்சு வச்சுட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தேவா கேக்குறான். என்னமோ தெரியல, நீ என்ன பண்ணியோ ராணிக்கு உன்னை பிடிச்சு போச்சு, உன்னை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு, இப்பெல்லாம் தாவா தாவா தாவான்ட்டு தான் தெரியுறாங்க அப்படின்னு அந்த ஜக்கம்மா சொல்றாங்க. நான் இங்க இருந்து வெளியில போனேன், ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. உடனே இந்த அம்மாவும், வாய்ப்பே இல்லை, நீங்க இருந்து வெளியே போகவே முடியாது, ராணியை ஏமாத்தி அந்த கார் பக்கம் கூட்டிட்டு போனது நீ தானே, அந்த காரை எரிச்சது என்னமோ நீ தாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நான் எதுக்கு எரிக்கணும், நீங்க யோசிச்சு பாருங்க, நான் எரிச்சிருந்தேனா உங்க ராணியை நான் எதுக்கு காப்பாத்தணும், நான் தானே என் உயிரையும் துச்சமா மதிச்சு உங்க ராணியை காப்பாத்தினேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் சரி, ஆனா புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் எனக்கு தோணுது அப்படின்னு அந்த ஜக்கம்மா சொல்லிட்டு போறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்ப என்னது காரா, இவங்க இப்ப என்ன சொன்னாங்க, காருன்னு சொன்னாங்க. இந்த பழங்குடியினர் மக்களுக்கு கார்னா என்னன்னே தெரியாது, ஆனா இந்த ஜக்கம்மா காருன்னு சொல்லிட்டு போறாங்க, அப்ப இவங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். இதோட மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 1 முடியுது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு எபிசோட் 2 பார்த்தரலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சஜஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.